வணக்கம் நண்பர்களே, டாக்டர் விஜய் ஹாட்டுக்கு வரவேற்கின்றேன். காலை எழுந்த உடனே முதல்ல நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது நம்முடைய முழு ஆரோக்கியத்திலும் பெரும் பங்காற்றும். இந்த பதிவில் காலை எழுந்தவுடன் நாம் என்ன முதல்ல சாப்பிடலாம், காலை உணவு கிடையாது, காலை எழுந்தவுடன் என்ன சாப்பிடலாம், எது சிறந்தது, யாராருக்கு என்னென்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மிக சுருக்கமாக பார்க்க போகிறோம். அனைவருக்குமான ஒரு வீடியோ, எனவே தவறாமல் பதிவு முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே காலை உணவு மதிய இரவு அப்படின்னு மூன்று நாள் நம்ம உட்கொள்கிறோம். ஆனால் காலை எழுந்தவுடன் முதல் உணவாக என்ன நம்ம வயிற்றுக்குள் அனுப்புகிறோமோ அதுதான் உண்மையான பிரேக்ஃபாஸ்ட். நம்ம இரவு முழுவதும் இருந்த அந்த உணவு உட்கொள்ளாமல் இருந்ததை பிரேக் பண்ணுறது, நிறுத்திட்டு நம்ம உணவு உட்கொள்கிறோம் இல்லையா, அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். அந்த முதல் உணவு என்ன சாப்பிட்லாங்கிறது எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷன். பழங்கள் எடுத்துக்கலாமா, காய்கறி எடுத்துக்கலாமா, இல்லை பழைய சாதம் குடிக்கலாமா, டீ குடிக்கலாமா, காஃபி குடிக்கலாமா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கலாம். இதில் எது ஒரு மிகச்சிறந்த உணவாக காலையில் எழுந்த உடனே இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஐந்து உணவுகளை கோட் பண்ணுறேன். அந்த ஐந்து உணவுகள் நீங்கள் உங்களுக்கு ஏற்ப உங்கள் உடல் வாக்கு தகுந்த மாதிரி, ஏற்கனவே உடல் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல குடும்ப பெண்கள், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க காலையில் எந்திரிக்கிறது ஒரு 5 மணி 6 மணியாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றது 10 மணி 11 மணி ஆகும். ஏன்னா காலை உணவு காலை வேலைகள்லாம் அவங்க ரொட்டீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஆஃபீஸ் அனுப்புறதுலாம் பண்ணிவிட்டு இவங்களை கவனிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 10-11 மணி ஆகும். இது ஒரு பெரிய தவறு. இதை நீங்கள் இந்த டிலே ஆகிறதுனால ஏற்படுற பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னா காலை எழுந்த உடனே முதல்ல ஏதாவது ஒன்று ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு சாலிடாக ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும். ரெண்டாவது, ஆஃபீஸ் போகிறவங்க அவங்களும் காலை சிற்றுண்டியை நிறைய பேர் தவிர்க்கிறத லேட்டாக சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம். அவர்களும் காலை எழுந்த உடனே ஒரு சாலிட் ஃபுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காலை உணவு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றீங்கன்னா கூட பிரச்சனை இருக்காது. எல்லாவற்றுக்கும் மேலே காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நடைப்பயிற்சி, வாக்கிங் போவேன், ஜாகிங் போவேன், சைக்கிளிங் போவேன், அப்போ நம்ம என்ன சாப்பிட்டுட்டு போகிறது, காலை உணவு நேரத்துக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு கிடைக்காது. அப்போ நம்ம எழுந்த உடனே என்ன சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த ஐந்து உணவுகளில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம். நம்பர் 1, ஏதாவது ஒரு பழங்கள், சிட்ரிக் பழங்கள் மட்டும் வேண்டாம், புளிப்பான பழங்கள் வேண்டாம், மீதி மெலான் வகை பழங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். குறிப்பாக பப்பாளி பழம் காலை உணவுக்கு ஒரு மிகச்சிற காலை முதல் ஆகாரத்துக்கு மிகச்சிறந்தது. ஏன் பப்பாளி பழம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பப்பாளி பழத்தை நார்ச்சத்து அதிகம், விட்டமின் ஏ அதிகம், எனர்ஜி அதிகம், சுக்ரோஸ் இருக்குது. அதனால் காலையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய பீஸ் ஆஃப் பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த 2 மணி நேரம் இடைவெளியை, காலை உணவு வர்ற வரைக்கும் இடைவெளியை எனர்ஜெட்டிக் லெவலில் நல்லா பூர்த்தி பண்ணுறதுக்கு அருமையான ஒரு உணவு இந்த பப்பாளி. வாக்கிங் போகிறவங்க, ஜாகிங், ஜிம் பண்ணுறவங்களும் காலையில் ஒரு பெரிய பீஸ் பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு போகலாம். ரெண்டாவது என்னுடைய தேர்வு, ஊற வைத்த பாதாம். இரவு முழுவதும் ஊற வைத்த ஒரு ஹேண்ட்ஃபுல், ஒரு உங்கள் கைப்பிடி அளவுக்கு ஒரு பாதாம் எடுத்துக்கலாம். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் தோல் உரிச்சிட்டு காலையில் முதல் ஆகாரமாக தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிச்சிட்டு முதல் எழுந்தோடனே எடுத்துக்கொள்ளலாம். பாதாமில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, புரதமும் கிடைக்கும், அதே சமயத்தில் அப்போ தேவையான ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். மூன்றாவது விஷயம், மெட்டபாலிசத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமானது. பாதாம் தான் எடுத்துக்கணுமா, வேறு பயிர்கள் எடுத்துக்கலாமா, தாராளமாக எடுத்துக்கலாம். பாதாம் இருக்கிற பொருட்கள் பாசி பயிரில் இருக்குது. காலையில் பாதாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஊற வைத்த பாசி பயிர் அல்லது கொண்டை கடலை, இதை காலையில் முதல் ஆகாரமாக ஒரு ஹேண்ட்ஃபுல். பொதுவாக பயிர் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க, ஏன்னா வாயு கேஸ்ட்ரபிள் ஆயிரும் அப்படின்னு. ஒரு பிஞ்ச் எடுத்துக்கிட்டால் ஒன்றும் ஒரு பெரிய கேஸ்ட்ரபிளாக ஒன்றும் ஆகாது. மூன்றாவது தேர்வு, காலையில் எழுந்த உடனே எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய சாத கஞ்சி. நம்ம நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறோம். நைட்டு ஊற வைத்த சாப்பாட்டை கொஞ்சம் கெட்டியாக அதே தண்ணியில் கரைச்சி காலையில் முதல் ஆகாரமாக எடுத்துக்கிறது மிகச்சிறந்த தேர்வு. இதில் ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்குது காலையில் ஊற வைத்த அந்த சாப்பாட்டில். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் குடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்காற்றுகிறது. ஒருவேளை பாதாம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த பழைய சாத கஞ்சியை காலையில் பயன்படுத்தலாம். குறிப்பாக அந்த குடல் சம்மந்தமாக வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா இந்த முதல் ஆகாரம் பழைய சாத கஞ்சி ஒரு பேருதவியாக அமையும். நான்காவது ஒரு உணவு தேர்வு என்ன அப்படின்னா, பல தானியங்கள். பல தானியங்கள்னால் பசிப்பயிறு கொஞ்சம், கொண்டக்கடலை கொஞ்சம், கொஞ்சம் கம்பு, கொஞ்சம் ராகி அப்படின்னு பல தானியங்களை முளை கட்டி இரவு முழுவதும் வைத்திருந்து காலையில் அடுத்த நாள் காலையில் முதல் ஆகாரமாக ஒரு ஜஸ்ட் ஒரு 5-10 ஸ்பூன் ஒரு அதுவும் உங்கள் கைப்பிடி அளவிற்கு எடுத்துக்கொண்டால் நல்ல அருமையான எனர்ஜி. நீங்கள் பயிற்சிக்கு போகும்பொழுது உடல் சோர்வு வராமல் இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தோடனே நடுக்கம் வருது, கொஞ்சம் தூரம் வாக்கிங் போனாலே வந்து உடல் சோர்வாகுது அப்படின்றவங்களுக்கு இந்த முளை கட்டிய பயிர்
நல்ல ஒரு நர்வ் டானிக், நரம்புக்கான ஒரு அற்புதமான சப்ளிமெண்ட் எதுன்னா அந்த ஸ்ப்ரவுட்ஸ் தான், முளைக்கட்டிய பயிர்கள். ஏற்கனவே எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய நரம்பு சோர்வுக்கு இந்த முளைக்கட்டிய பயிர் காலையில் எடுத்துக்கிறது அருமையான ஒரு உணவு தேர்வு. கடைசியான ஒரு உணவு தேர்வு, குறிப்பாக இளைஞர்கள், அதுக்கப்புறமா ஈவன் வீட்டு பெண்கள், வேலைக்கு போகிறவங்க, குறிப்பாக பெண்களுக்கு அற்புதமான ஒரு உணவு தேர்வாக இது அமையும். என்ன அப்படின்னா, ட்ரை டேட்ஸ். இந்த பேரிச்சையே வறட்சியான ட்ரையான பேரிச்சை கிடைக்குது. ட்ரை டேட்ஸ் ஒரு நாலு ட்ரை அத்திப்பழம், ஃபிக், ட்ரைடு ஃபிக், வறண்ட உலர்ந்த அத்திப்பழம், அது ஒரு நாலு. கொஞ்சம் கொஞ்சம் சீட்ஸ், லைக் ஒரு சியா சீட்ஸ், ஒரு ஃப்ளாக்ஸ் சீட், கொஞ்சம் ஒரு சப்ஜா சீட்ஸ், கொஞ்சம் ரொம்ப கம்மி அளவில். இது ஐந்து பொருட்களும் சேர்த்து ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அப்படியே க்ரஷ் பண்ணி கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி முதல் ஆகாரமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, நரம்பு தளர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு, உடல் சோர்வாக இருக்கிறவங்க, உடல் தேரமாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு, இல்லை காலையிலேருந்து இரவு வரைக்கும் எனக்கு ஜீரண பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த சீடு அருமையான ஒரு முதல் ஆகாரமாக இருக்கும். அன்குக்குடு, நம்ம அதை குக் பண்ணல, ஆயில் போடல, ஃப்ரை பண்ணல, வேக வைக்கல, எதுவுமே பண்ணல, அப்படியே விளைஞ்சதை அப்படியே நம்ம சாப்பிட்றோம். இதுதான் அதில் ஒரு பெரிய சிறப்பு. எனவே இந்த ஐந்து தேர்வுகள், உணவு தேர்வுகள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, இன்னொரு டைம் வீடியோ பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்று ஒவ்வொரு நாளைக்கு பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு எனக்கு டைம் இருக்குன்னா, இல்லைனா டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு வாரம், இது ஒரு வாரம், அடுத்து பப்பாளி பழம் ஒரு வாரம், சீட்ஸ் ஒரு வாரம், பழைய சாத கஞ்சி, உங்களுக்கு எது நல்லா மேட்ச் ஆகுதுன்னு உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி அதை நீங்கள் முதல் ஆகாரமாக எடுத்துகிட்டு வரும்போது நாள் முழுவதுமான ஆரோக்கியம் மேம்படும், மாதம் முழுவதுமான ஆரோக்கியம், அதுதான் மொத்த வருடத்தினுடைய ஆரோக்கியம், அத்தனை மொத்த வாழ்நாளினுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக அமையும். எனவே காலையில் எழுந்த உடனே என்ன சாப்பிட்றது அப்படிங்கிற சந்தேகமே இனிமேல் வேண்டாம். இந்த விஷயத்தை ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஏற்கனவே உங்களுடைய அனுபவங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.